எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க என்று சொல்லி அழைத்தால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். இந்த பணம் எல்லாம் அறக்கட்டளையாக மாறி மீண்டும் நம்மிடம் தான் இருக்காது என்பது வேறு செய்தி. இருந்தாலும் அந்த கரணாக இருப்பார்கள். அப்படி ஒரு இடத்துல இதே மாதிரி கூட்டம் நடக்கிற போது எல்லாரும் போய் மரியாதை புகைப்படம் எடுக்கிறது ஆர்வமா போய் நிற்கிறாங்க, புகைப்படம் எடுக்கிறாங்க. பரிசு படிச்சது அந்த போட்டோகிராஃபர் எடுத்த மாதிரி அந்த பிளாஷ் வெளிச்சம் படிக்கிறது. கூட்டம் முடிஞ்சு போச்சு. கூட்டம் முடிஞ்சு போன உடனே அனைவரை போய் உட்கார்ந்த உடனே அந்த நண்பரை கூப்பிட்டு எவ்வளவு பணம் வச்சிருக்க, எவ்வளவு கொடுத்தாங்க என்று கேட்கிறார். இவரு 32 புகைப்படம் எடுத்ததாக சொல்லி அந்த 32 படத்திற்கு உரிய பணத்தை அவர் கொடுக்கிறார். உடனே பெரியார் சொன்னாரு, இல்லையே நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன், 34 வருஷம் வந்துட்டு படிச்சு படிச்சுட்டு நீ என்ன 32 தான் கொடுத்துருக்க, நீ 2 என்னாச்சு அப்படின்னு கேக்குற. அதுக்கு போட்டோகிராஃபர் சொல்றாரு, ஐயா இல்லையா ஃபிளாஷ் அடிச்ச படம் வெளியாகிற வெளிச்சம் மட்டும்தான் வரும், என்ன உன்னாசமா போச்சுப்போ கொடுக்கறத வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி எதற்கு என்று சொன்னா, பெரியார் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட அவர் பன்முக ஆஞ்சனாளர் என்பதை அந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லியது. நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.